நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். நமது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன, நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது எப்படி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் என்றும் இளமையோடு திகழ அழகாகவும் இருக்க இயற்கை அழகு குறிப்புகள், மருத்துவ நலன்களை தெரிந்து கொள்ள யோகா நேரம், உணவி மருந்து என்ற அடிப்படையில் மருத்துவ சமையல், அனைத்து மருத்துவ குறிப்புகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனல். RJR என்றால் ஆரோக்கியம். வணக்கம், நான் டாக்டர் சுபானு மணிவண்ணன். ஆர்ஜிஆர் மருத்துவமனையின் யோகா நேரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா வீரபத்ராசனா. வீரபத்ராசனா செய்யறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யோகா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு, ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 1/2 ஹவர் கேப் விட்டுட்டு நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணோம்னா பிரபஞ்ச சக்தி ஆற்றல் வந்து முழுமையாக நம்ம உடம்புக்குள்ளே கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யோகா செய்கிறதுக்காகவும் நம்ம பாடி நல்ல தயார் நிலையிலையும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணலாம், மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீரபத்ராசனா செய்கிறதுனால முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு ஈஸியாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக புத்தகம் படிக்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த முதுகு கூன் போட்டிருக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஆசனாவை 1 மந்த் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே ஈஸியாக இந்த ஸ்பைனல் ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆசனா செய்யும் போது முதுகெலும்புக்கு நல்ல வலு பெறும். இடுப்பு பகுதியில் உள்ள எலும்புகள், தசைகள், நரம்புகளுக்கு எல்லாமே நல்ல வலு பெறும். அது மட்டும் இல்லாமல் தொடை பகுதியில் வந்து அந்த தசை வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். மூட்டு பகுதி, முழங்கால், கணுக்கால் பகுதிக்கெல்லாம் நல்ல வலு கிடைக்கும். உடம்பு முழுவதும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். கால் முதல் தலை வரை நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இது எல்லாரும் செய்ய ஈஸியாக செய்யக்கூடிய ஆசனம் தான். இடுப்பு பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் இந்த ஆசனம் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக வீரபத்ராசனத்தை 2 காலும் மாற்றி நம்ம செய்யணும், இருபுறமும் செய்யணும்.
ஒரு பக்கமா செஞ்சோம்னா நம்ம உடம்பல ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பிருக்கு. அதனால இரண்டு புறமும் செய்யணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று முறையாவது நம்ம செய்யணும். ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம 10 செகண்டாவது நிறுத்தி வைக்கணும். பாத்துட்டோம். இப்போ நம்ம பாடி நல்ல ஹீட்டா இருக்கும். நம்ம இதோடே நம்ம அடுத்த வேலை செய்யும்போது மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். சோ எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்றதுக்காக எப்போதுமே சாந்தியாசனம் பண்ணிட்டு தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். சோ சாந்தியாசனம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிப்போம் பாடியை. ஆர்ஜேர் மருத்துவமனையின் யோகா நேரத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆசனத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஆசனம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்ஸோடைய யூடியூப் சேனலில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள், மருத்துவம், ஆரோக்கியம், வாழ்வியல் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த சேனலில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.